வணக்கம் நேர்களே இன்றைய புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் கொரோனா வைரஸ் மூலமாக பரவக்கூடிய இந்த கோவிட் நோய் நம்ம நாட்டில் பரவத் தொடங்கியது முதலே பொதிகை தொலைக்காட்சியில் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி வருகிறோம் அந்த வகையில் கொரோனா மருத்துவரை கேளுங்கள் என்ற தலைப்பில் தினந்தோறும் ஒரு மருத்துவ நிபுணரை அழைத்து கொரோனா குறித்த விளக்கங்களை நாம் கேட்டறிந்து வருகிறோம் அந்த வகையில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் குழந்தைகள் நல மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சேகர் அவர்கள் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் டாக்டர் நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில் தொலைபேசி மூலமாக நேரலையில் கலந்து கொண்டு கொரோனா குறித்த உங்களது சந்தேகங்களை குறிப்பாக குழந்தைகளை எப்படி பாதுகாப்பது என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கான பதில்களை டாக்டரிடம் நீங்கள் நேரடியாக கேட்டு பெறலாம் திரையில் தோன்றும் தொலைபேசி எண்களுக்கு போன் செய்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம் டாக்டர் இந்த கொரோனா மூலமாக நமக்கு பல்வேறு ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது சரி இது பல பேரை வேகமாக தாக்கக்கூடியது இதற்கான நேரடி மருத்துவம் எதுவும் இல்லை அப்படின்லாம் இருக்கிற பட்சத்தில் ஒரே ஒரு நல்ல விஷயம் நம்ம என்ன பார்க்கலாம்னா குழந்தைகளை இது பெரிதாக தாக்குவதில்லை இது இது இன்றைக்கி வரைக்கும் நமக்கு கிடைத்திருக்கிற தரவுகளின் அடிப்படையில் குழந்தைகள் பெரிதாக கொரோனா வைரஸால் பாதிக்கப்படுவதில்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இது எந்த அளவுக்கு உண்மை மருத்துவ ரீதியாக இதுக்கு பின்னணியில் என்ன விஷயம் இருக்குது டாக்டர் இந்த கொரோனா தொற்று நோய் என்பது மிக நுண்ணிய வைரஸ் என்ற தொற்று நோயால் இது எல்லா வயதினரையும் பாதிக்கிறது அதிகமாக முப்பது வயதுக்கு மேல் உள்ளவர்களை இது மிகவும் மோசமாக தாக்குகிறது குழந்தைகளுக்கு இந்த நோய் வந்தாலும் அந்த நோய் அவ்வளவாக பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை இதற்கான காரணம் முக்கியமான அப்படி பாதிப்பு வந்தாலும் அதிலிருந்து குழந்தைகள் மிக ஈஸியாக மீண்டு வந்துவிடுகிறது பெரிய பெரியவர்களுக்கு வரும்பொழுது வரும் மாதிரி மிக அதிகமான இறப்போ அல்லது மிக மோசமான விளைவுகளோ இது குழந்தைகளுக்கு ஏற்படுவதில்லை என்பதை சைனாவில் கண்டறிந்து உள்ளார்கள் இதற்கு முக்கியமான காரணம் இந்த வைரஸ் கொரோனா தொற்று நோய் வருடம் பூராவும் இருந்தாலும் இதை மிக முக்கியமாக விண்டர் சீசன் ஏர்லி ஸ்ப்ரிங் அந்த அந்த காலங்களில் ஈரோப்பியன் கன்ட்ரி அதிகமாக பாதிக்கிறது இந்த நேர விண்டர் சீசனிலும் ஏர்லி ஸ்ப்ரிங்கிலும் ஈரோப்பியன் கன்ட்ரி மற்றும் அதர் கண்ட்ரி நாடுகளிலும் இந்த ஸ்கூல் வந்து லீவு லீவில் விடுமுறை இருப்பதனால் குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியே வருவது மிகவும் குறைவாக இருக்கிறது அவர்கள் குவாரண்டைன் இருப்பது போல் வீட்டிற்குள்ளேயே இருக்கிறார்கள் என்பதாலும் இரண்டாவது இந்த வைரஸ் வந்து ஒரு செல்லுக்குள் உள்ளே நுழைவதற்கு ஏசிஇ டூ ரிசப்டார் என்ற ஒரு முக்கியமான இது முக்கியமான ஒரு செல் செல் ரிசப்டார் முக்கியமான பாகம் அந்த செல்லில் இருக்க வேண்டும் இந்த ஏசிஇ டூ ரிசப்டார் என்ன பண்ணுதுன்னா இதில் வந்து இந்த வைரஸ் கொரோனா வைரஸ் தொற்று நோய் போனால் இந்த ஏசிஇ இன்கிபிட்டார் வந்து அந்த பீகச்சை குறைக்கும் அந்த பிஹெச்சை குறைக்கிறப்போ இந்த வைரஸ் ஈஸியாக உள்ளே போயிடும் பட் குழந்தைகளுக்கு வந்து இந்த ஏசி ஏசி டூ இன் இது ரிசப்டாருங்கிறது அவ்வளோ நல்லா டெவலப்பாக இருக்காது அதனால் இந்த வைரஸ் உள்ள செல்லுக்குள்ளே போகிறது மிகவும் கடினமாக உள்ளதனாலும் இது குழந்தைகளுக்கு வருவதில்லை மூன்றாவதாக மற்ற வைரஸ் ரெஸ்பிரேட்டரி சின்சைட்டிகள் வைரஸ் ரைனோ வரை வைரஸ் அடினோ வைரஸ் போன்ற வைரஸ் குழந்தை லங்ஸை பாதித்து அக்யூட் பிராங்கியோலைட்டிஸ் என்ற நோயை அதிகம் ஏற்படுத்துகிறது இது நம்ம கண்டியில் கூட இந்த அக்யூட் பிராங்கோலைட்டிஸ் இந்த வைரஸ் வைரஸான நிறைய வருது அப்படி இந்த வைரஸ் தாக்கும் பொழுது இதை எதிர்ப்பதற்காக இம்யூனோகுளோபின் நிறைய அதிகமாக உற்பத்தி செய்கிறது இந்த உற்பத்தி இம்யூனோகுளோபின் அதிகமாக உற்பத்தி ஆவதனால் இந்த வைரஸை எதிர்த்து ஃபைட் பண்ணுவதனாலும் இது குழந்தைகளுக்கு பாதிப்பு குறைவாக இருக்கிறது அதனால தான் இந்த குழந்தைகளுக்கு வந்தாலும் இது மிக பாதிப்பை ஏற்படுத்துவது ஏற்படுத்துவதில்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன் தெளிவான விளக்கம் கொண்டீங்க டாக்டர் இப்போ குழந்தைகளுக்கு அந்த நுரையீரல் வந்து ஒரு தான் வளர்ச்சி அடையக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால இந்த கொரோனா வைரஸ் தீவிரமான பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை அப்படிங்கிறது இந்த இம்யூனோகுளோபின் இமினோகுளோபனின் செல்லில் இருக்க ஏசி ரிசப்டார் இதெல்லாம் சரியாக டெவலப் ஆகிறது அதனால் அதனால செல்லு உள்ளேயே போக முடியாது போகாததுனால இதை பின்னி விலையை அதிகம் ஏற்படுத்துவதில்லை புரியுது டாக்டர் நம்மளுடைய அழைப்பாளர் ஒருத்தர் லைனில் இருக்காரு வணக்கம் மாடைப்பாக்கத்துல இருந்து வணக்கம் சார் வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் மகேந்திரன் வணக்கம் வணக்கம் சார் சார்கிட்ட உங்களுடைய கேள்வியை கேளுங்க இப்போ வெளியில் செல்லும் பொழுது முகக்கவசம் கண்டிப்பாக அணிந்து செல்ல வேண்டும் என்பது சொல்றாங்க அப்படி அந்த முகக்கவசம் அணியணும்னா அதுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுக்காக யூஸ் பண்ற கிளாத்ல இன்னை மாதிரி கிளாத்தா இருக்கணும் என்ன பாலிஸ்டர் கிளாத்தா இருக்கலாமா என்ன கிளா அது காட்டன் கிளாத்தா இருக்கலாமா எங்கெல்லாம் கடையில் இருக்கிறதெல்லாம் ஒன் டைம் யூஸ் அண்ட் த்ரோ தான் இருக்கு அது கூட இப்போ வந்து இருபத்தஞ்சு முப்பது அப்படி இருக்கிறாங்க ஸோ ஒரு டைலர் கிட்ட நம்ம ஒரு காட்டன் கிளாத்தை கொடுத்து தச்சு அப்படி பண்ணிக்கலாமா இல்ல கட்சி பாலே முடிக்கலாமா அப்படிங்கிறது ஒண்ணு ரெண்டாவது ஹெல்மெட் போடும் பொழுது அந்த முக ஹெல்மெட்டே கவர் ஆயிடுது பவுட்ட அப்ப முகக்கவசம் போட்டுட்டு ஹெல்மெட் போட்டுக்கணுமாங்கிறது ஒரு சந்தேகம் சரிங்க உங்க கேள்வி புரிஞ்சது மருத்துவர் விளக்கம் கொடுப்பாரு கேட்டு தெரிஞ்சுங்க டிவியில கேட்டு தெரிஞ்சுங்க சார் எந்த மாதிரியான மெட்டீரியல் வந்து மெயினாங்க இந்த சர்ஜிக்கல் மாஸ்க் மூணு லேயர் உள்ள மாஸ்க்கு நம்ம எல்லோரும் போட்டிருக்கோம் இந்த ப்ளூ கலரில் இருக்கும் உள்ளே ஒயிட் கலரில் இருக்கும் அந்த மாஸ்க்கை தான் நம்ம போடணும் ஒன்று ரெண்டாவது என் நைன்டி ஃபைவ் மாஸ்க்குன்னு ஒன்று இருக்குது அந்த மாஸ்க்கு வந்து இந்த செக்ரீஷன் கோவிட் பேஷண்ட் உள்ள அவங்களுடைய யூரின் அது பிளட் சலைவா இந்த மாதிரி செக்ரீஷன் உள்ளவங்க டாக்டர்ஸு ஸ்டாஃப் நர்ஸ் அதர் மெடிக்கல் பர்சனல் அவங்களேருந்து அந்த என் நைன்டி ஃபைவ் மாஸ்க்கு இல்லைன்னா எஃப்எப் த்ரீ மாஸ்க் அந்த மாதிரி ஒரு மாஸ்க் இருக்குது அது யூகேயில் கிடைக்கிது அந்த மாதிரி மாஸ்க்கு அவங்க போட்டுக்கணும் ரெண்டாவது இந்த மாஸ்க்கெல்லாம் இல்லாட்டியும் நீங்கள் தும்பும்போது கையை எப்படி வச்சுக்கிட்டு தும்மலாம் அப்படியும் அது இல்லாட்டியும் கறச்சிப்பு இல்லை மூணு லேயரில் காட்டனில் பண்ணி அந்த மாஸ்க்கை வந்து ஸ்ட்ராப் பண்ணி அதை போட்டுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு எல்லாம் போடுறாங்க அவருடைய கேள்வி அதுதான் தான் வீட்லேயே தயார் பண்ணி போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் ஆனால் ரொம்ப நாள் அதை யூஸ் பண்ணக்கூடாது இந்த சர்ஜிக்கல் மாஸ்க் லேயர் மாஸ்க்கு ஒரு மாஸ்க்கு டாக்டர்ஸ் போட்டுக்கிட்டு ஆப்ரேஷன் தேட்டர்க்குள்ளே போனாக்க ஃபோர் ஹவர்ஸ் ஃபோர் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸில் தூக்கி வீசிட வேண்டியது தான் நீங்கள் வேணுன்னா வேறு வழியே கிடையாது இப்போ சிவகங்கை அங்கேருந்து வெளியூர்லேருந்து எல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க அப்படி இருக்கப்போ ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் என் நைன்டி ஃபைவ் மாஸ்க்குங்கிறது இந்த டாக்டர்ஸு ஸ்டாஃப் நர்ஸ் இவங்கெல்லாம் போட்டுக்கிறது வந்து ஒரு எயிட் டு டென் ஹவர்ஸ் போட்டுக்கலாம் அதையும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போட்டுக்கலாம் மற்ற மாஸ்க்கு நீங்கள் பண்ணுற மாஸ்க்கு ஒரு நாள் போட்டுக்கிட்டால் தான் நல்லது ஏன்னால் நீங்கள் போ இது வந்து உங்கள் சலைவா செக்ரிஷன் அதில் வந்து எச்சில் அதில் வந்து படம் ரெண்டு வந்து ஹீட் ஏர் அதில் வந்து படம் அதனால் அதை ஒரு நாளைக்கு மேலே அதை யூஸ் பண்ணுறது தேவையில்லை புதுசாக ஒரு மாஸ்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அதை போட்டுக்கிறது நல்லது டாக்டர் ஹெல்மெட் போடும்போது மாஸ்க் போடுறது அவசியமானு கேட்டிருந்தார் அவர் ஹெல்மெட் போடும்போது நீங்கள் தும்முனிங்க தும்புனிங்கன்னா இருப்பினீங்கன்னா அந்த இதில் படம் அப்படி அதை நீங்கள் வேற எடுத்து விட்டுக்குவீங்க ஹெல்மெட்டினுடைய ஷீல்டை அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் ஆகணும் சரி மாஸ்க்கு போட்டுக்கிட்டு அதை வந்து இதில் போட்டுக்கிட்டு அதை தொட்டுக்கிட்டு திருப்பி திருப்பி இருந்தீங்கன்னா அது விசில் அந்த ஷீல்டை வேற எடுத்து விட்டுக்குவீங்க அதனால் ஹெல்மெட் போடுறப்போ மாஸ்க் போட்டுக்கிறது நல்லது ரைட் அதாவது ஹெல்மெட் போடும்போது நம்ம மாஸ்க் இல்லாமல் மாஸ்க் போடாமல் இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம தும்முறோம் இரும்புறோம்னு சொன்னால் அந்த எச்சில் துகள்கள் ஷீல்டில் படம் ஹெல்மெட்டில் படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதன் மூலமாக நோய் மற்றவர்களுக்கு பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் ஹெல்மெட் போடும்போதும் மாஸ்க் போட்டுக்கிறது நல்லது அப்படிங்கிறது மருத்துவருடைய அறிவுரையாக இருக்குது அதை தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர் என்ன பிள்ளை இருக்கார் பேசுவோம் வணக்கம் ஆ வணக்கம் சார் சார் எங்கேருந்து பேசுகிறீங்க உங்கள் பேர் என்ன சார்

மூணு மாதமாக அந்த வியாதி மூணு நாலு மாதமாக இருக்குங்கிறீங்க இந்த பாதிப்பு உள்ளவங்க ஒன்று வெளிநாட்டிலேருந்து ட்ராவல் பண்ணி இந்த கண்ட்ரி அஃபெக்ட் நாட்டிலேருந்து இங்கே ட்ராவல் பண்ணவங்க இங்கே வந்து ஏசிம்டமேட்டிக்காக சிம்டமேட்டிக்காக உள்ள கொரோனா தொற்று நோய் உள்ளவங்கள்டோட பழகி இருந்தாக்க இருமல் ஜுரம் மூச்சு போடுறதுக்கு கஷ்டப்படுறது பத்து நாளைக்குள்ளே இருந்தால் இமீடியட்டாக நீங்கள் வந்து கொரோனா வைரஸ்ன்னு சொல்லி அதுக்கு டெஸ்ட் பண்ணிக்கணும் பட்டு உங்களுக்கு வந்து மூணு மாதமாக இருக்குது ஜுரம் இல்லை ஒன்று சளி இதுதான் இருக்குங்கிறீங்க இது இருக்கிறதுக்கு ப்ராபிளி சான்சஸ் ரொம்ப குறைச்ச இருந்தாலும் கேர்ஃபுல்லாக நீங்கள் மானிட்டர் ஜோராங்காரம் வந்துச்சுன்னா மானிட்டர் பண்ணிங்க நிச்சயமா அதாவது மூணு மாதமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால இது கொரோனாவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படிங்கிற டாக்டர் இதுவே நீடிக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு சுகாதார நிலையத்தில் போய் மருத்துவர் அணைக்கு பரிசோதனை மேற்கொண்டால் அது வந்து ரொம்ப உங்களுக்கு தெளிவான முடிவை தரும் அப்படிங்கிறது தான் மருத்துவருடைய விளக்கமாக இருக்குது டாக்டர் இப்போ குவாரண்டைன் பீரியடில் நம்ம வெளியில் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது குழந்தைகளுக்கு தடுப்பூசிகள் பல போட வேண்டியது இருக்கும் அது இப்போ போடாமல் போகிறதுனால ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா இல்லை அது ஒரு கொஞ்சம் காலம் தள்ளி போட்டுக்கலாமா என்ன மாதிரியான அட்வைஸ் சொல்லுங்கள் டாக்டர் இல்லை இது வந்து என்ன பண்ணாக்க இந்த மாதிரி கோவிட் பேஷண்ட்டுக்கு டெலிவரி ஆனாலும் குழந்த நல்லா இருந்துச்சுன்னாக்கா இப்போ இருக்க சைனாவில் இருந்தப்போ இதுபடி இப்போ நிறைய ஆர்டிக்கல் இதெல்லாம் நாங்கள் மீட் பண்ணபடி கொரோனா பாதித்த குழந்தைக்கு நல்ல ரெக்கவரி ஆனாலும் இந்த வேக்சினேஷன் போட்டு அனுப்ப சொல்கிறாங்க நான் நிறைய ஆர்டிக்கலில் வந்து ரெஃபர் பண்ணிவிட்டேன் இங்கே நடந்த இதுவரைலையும் ந நடந்த இதுலேயும் இந்த வேக்சினேஷனை போட்டுட்டு அனுப்ப சொல்கிறாங்க பட் இப்போ வந்து எந்த டாக்டரும் போடுறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க இதனால் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் ஏழு நாளுக்கு வந்து பிந்தி போடுறதுல ஒன்றும் தப்பு இல்லை தப்பு இல்லை நம்ம போடக்கூடிய தடுப்பூசிகளை இப்போ வெளியில போக முடியலங்கிறதுனால தப்பு இல்லை ஒரு நாள் கழித்து கொஞ்சம் தள்ளி கூட அதை போட்டுக்கலாம் ஒன்றும் அதனால ஒன்றும் பாதிப்பு இல்லை நன்றி டாக்டர் அடுத்த காலர் லைன்ல இருக்காரு திரு பிச்சை அவர்கள் சென்னையிலிருந்து வணக்கம் வணக்கம் சார் உங்களுடைய கேள்வி கேளுங்க டாக்டர் உங்களுடைய கேள்வி கேளுங்க சார் சொல்லுங்க சார் கேள்வி என்னன்னு சொல்லுங்க நான் பிச்சைன்னு சொல்லி சென்னையிலேருந்து பேசுறேன் சார் சொல்லுங்க சார் கேள்வி சொல்லுங்க சார் எனக்கு ஒரு சின்ன கூட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இறைச்சி வாங்குறோம் மீட் வாங்குறோம் கடைகள்ல இருந்து அது வந்து ரெஃப்ரிஜரேட்டர்ல வைக்கிறோம் டீப் ஃப்ரிட்ஜ்லேயே வைக்கிறோம் கீழே ரெஃப்ரிஜிரேட்டர்ல வைக்கிறோம் அப்படி வச்சு வைக்கும் போது பையன் நேரம் கொண்டாந்து உள்ள போது கொரோனா வைரஸ் அது எவ்வளவு நாளைக்கு அப்படியே இருக்குமா சார் இந்த மாதிரி இல்ல இது முக்கியமான கேள்வி நீங்க கேட்க கேட்கிற கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி கொரோனா வைரஸ் முதல்ல எப்படி பரவணும்னு தெ தெரிஞ்சுங்க ஒன்று ட்ராப்லட்டு வெளியா அதாவது இந்த சலைவரி தும்முறப்போ சலைபா அது தும்முறப்போ இருமுறப்போ இல்லைன்னா பேசுகிறப்போ பாதிச்சுறவங்கள்கிட்டருந்து அது அடுத்தவங்களுக்கு பரவும் ரெண்டு இது வந்து ஏரில் வந்து காற்றில் பரவாது போவாது லிங்கரிங் அந்த பேர் லிங்கரிங் உலாவாது மூணாவது ஒரு மெட்டல்லையோ ஒரு சர்ஃபேஸ்லேயோ ஒரு இதுலேயே தும்பினீங்கனாக்க அந்த இடத்துல போய் அது தங்கிக்கும் தங்கின்னுச்சுனாக்க இது எத்தனை நாளைக்கு இருக்குங்கனாக்க ஃபியூ ஹவர்ஸ் டூ ஒம்பது நாள் வரலையும் அந்த இடத்துல இருக்குன்னு சொல்கிறாங்க அத அதனால் அந்த இடத்த நீங்கள் தொட்டுவிட்டு மூக்கு கண் வாயில் வச்சிங்கன்னா இந்த நோய் பரவுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது மூணாவது இந்த மாதிரி காய்கறியை கொண்டாந்து நீங்கள் கழுவாமல் எந்த பொருளையுமே எப்போதுமே கடையில் வாங்கினாக்க கீரை எல்லாம் மூணு நாலு தடவை அலசி விட்டு தான் உள்ளே வைக்கணும் நீங்கள் பாட்டுக்கு ஃப்ரிட்ஜில் நேராக கொண்டு வைக்கக்கூடாது கீ காய்கறியெல்லாம் எங்கே விளையுதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அது ஒரு மோசமான நிலத்தில் ஒரு மோசமான நல்ல சுத்தமே இல்லாத இடத்துல விளையும் அதை நார்மலாகவே நீங்கள் வந்து நல்லா கழுவிட்டு வைக்கிறது தான் நல்லது இந்த மாதிரி சீசனில் இன்னும் நல்லா கழுவிட்டு சில பேர் மஞ்சள் தண்ணியில் போட்டு கழுவுகிறாங்க மஞ்சள் தண்ணி வந்து டர்மரிக்கு வந்து ஆன்டிசெப்டிக்கை யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி நான் கழுவி வைக்கிறாங்கிறாங்க அட்லீஸ்ட் நீங்கள் மூணு நாலு தடவை நல்லா கழுவிட்டு அதை வந்து நீங்கள் வைக்கிறது ரொம்ப நாளைக்கு வைக்கிறதும் நல்லதில்லை அதை ஞாபகம் வச்சுங்க நிச்சயமாக டாக்டர் இப்போ நம்ம பொதுவான ஒரு புரிதலே வந்து இப்போ எந்த பொருளை வாங்கினாலும் வீட்டில் அதை பலமுறை காய்கறியாக இருந்தாலும் பழமாக இருந்தாலும் இறைச்சியாக இருந்தாலும் மூன்று நான்கு முறை அதை அலசி சுத்தம் செய்து விட்டு அதுக்கப்புறமா உடனடியாக யூஸ் பண்ணிவிடுங்க அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் எல்லா மருத்துவர்களும் நம்மளுக்கு சொல்கிற அறிவுரை இறைச்சி போன்ற விஷயங்களில் நீங்கள் கவரில் வாங்கிட்டு வந்தால் அது ஒரு பாத்திரத்தில் மாற்றி சுத்தமான பாத்திரத்தில் மாற்றி அதுக்கப்புறமா அதை ஃப்ரிட்ஜில் வச்சோந்தா நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் தேவையில்லாத சந்தேகங்கள் நம்மளுக்கு வர வேண்டியதில்லை அந்த ஒரு கருத்தோட டாக்டர் அடுத்ததான் நான் கேட்க விரும்புகிறது பல பேர் இப்போ முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பல மாத்திரைகள் மாத்திரைகள் எல்லாம் உட்கொள்கிறதை நம்ம கேள்வி இது சரியான நடவடிக்கையாக இது எந்த மாதிரியான ஒரு பின்விளைவை ஏற்படுத்து டாக்டர் இந்த கொரோனா தொற்று நோய்க்கு ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு எழுத்து பண்ணுற ஆண்டிபயாட்டிக்கோ இல்லை வைரல் ட்ரக்ஸோ கிடையாது இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே வந்து சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் அண்டு ப்ரிவென்ஷன் தடுப்பு ரெண்டு தான் இதுக்கு மெயினாக உள்ளது ஆனால் நிறைய பேர் வந்து இந்த ஹைட்ராக்ச அப்புறம் அசித்ரோமைசின் வைரின் டூ தௌசண்ட் த்ரீயில் எபிடமிக் வந்தப்போ ரிபோ வைரன்ஸுன்னு கண்டமேனிக்கு யூஸ் பண்ணாங்க அப்புறம் அதர் ரெட்ரோ வைரல் ட்ரக்ஸ் வைரல் ட்ரக்ஸ் இதெல்லாம் யூஸ் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க இதை வந்து சில கண்டியில் வந்து ஹைட்ராக்சிக்ளோரோ குயின்னு யூஸ் ஆயிருக்கு அதை வந்து இந்த ஏசி இன்கிபிட்டாஸ் வந்து இது பண்ணுறத ப்ரிவென்ட் பண்ணுது அதனால் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு அவங்களே அதை எடுத்துக்கிறாங்க அந்த ஹைட்ராக்சி குளோரோக்வின் அசித்ரோமைசின் எடுத்துக்கிட்டாக்க அதனுடைய விளைவுகள் பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தும் ஒன்று ஆகணும் ரெண்டு கார்டியாக்ஸ் ஃபெயிலியர் வரும் சடன் டெத் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இதை வந்து அவங்க வந்து மருந்து கடையிலையோ இல்லை சும்மா லேசாக ஜோரம் இது வந்தாலோ இந்த மாதிரி மருந்தை எடுத்துக்கவே கூடாது ரெண்டு வைரல் ட்ரக்ஸு இதுக்கு யூஸ் ஆகும்னு இது வரலையும் சயின்டிஃபிக் ரீசனாக கண்டுபிடிக்கவே இல்லை அதனால் அந்த வைரஸெல்லாம் இதில் மருத்துவர்க மருத்துவர் அல்லாமல் இவங்களே வாங்கி இந்த மாதிரி அந்த வைரஸை யூஸ் பண்ணுறது அது கெடுதி எவ்வளோ வைக்கும் அது இந்த நோயை தடுக்காது இல்லைன்னா குணமாக்காது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க டாக்டர் அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது நம்ம பாதுகாப்பு முறையில தான் இருக்கணுமே ஒழிய அனாவசியமான மருந்துகளை நாமவே உட்கொள்வது கிடையாது அது எந்தவித பயனும் அளிக்காது மாறாக அது பாதகமான விளைவுகளை தரும் அப்படின்னு டாக்டர் நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு அடுத்த காலர் லைனில் இருக்கார் அவர்கிட்ட பேசுவோம் வணக்கம் வணக்கம் சார் இணைப்பில் இருக்கீங்க உங்கள் பேர் என்ன சார் சொல்லுங்க சார் டாக்டர் உங்களுடைய கேள்வியை கேளுங்க சொல்லுங்க சார் செல்வராஜ் உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க டிவி வால்யூமை குறைச்சிருங்க சார் டிவி வால்யூமை குறைச்சிட்டு போன்ல மட்டும் பேசுங்க சார் இந்த வைரஸ் வந்து எத்தனை டெம்பரேச்சர் வரைக்கும் உயிரோடு இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க சரிங்க வைரஸ் எந்த டெம்பரேச்சரில் உயிரோடு இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கறேன் இந்த வைரஸ் வந்து நம்ம ஊரில் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு ட்வெண்ட்டி டூ டிகிரி செல்சியஸில் இந்த வைரஸ் நல்லா வளரும் ரெண்டாவது இந்த வைரஸ் வந்து பெரிய வைரஸ் நானே இந்தியா சொன்னேன் எயிட்டி டு டூ ட்வெண்ட்டி நானோமீட்டர் டயாமீட்டர் உள்ள வைரஸ் இந்த வைரஸ் மேலே ஒரு கவர் இருக்கு தட் இஸ் கால்ட் என் என்வலப் அது மேலே ஸ்பைக் மாதிரி ப்ரோட்டீன் இருக்கும் இந்த புரோட்டீன் வந்து நம்ம மணிமுடி அதோ குரோன் மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த வைரஸுக்கு கொரோனா வைரஸ்ன்னு பேர் வந்தது இந்த ஸ்பைக்கு மாதிரி முள் மாதிரி இருக்கிறது புரோட்டீனால் உண்டானது இந்த கவர் இருக்கிற என்வலப் அது வந்து லிப்பிட் ஃபேட்டுனால உண்டா ஃபேட்டுனால கவர் பண்ணியிருக்கு இது சயின்டிஃபிக்காக என்ன கண்டுபிடிக்கலை சில வந்து ஐப்போதிசி இது காலத்தில் இந்த கொழுப்பு சத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இறுகி போயிருக்கும் வெயில் காலத்தில் இந்த கொழுப்பு சத்து உருக ஆரம்பிச்சிரும் இந்த குளிர் காலத்தில் விண்டர் சீசனில் இந்த என்வலப் லிப்பிட் இருக்குல்ல அது நல்லா ஹார்டன் ஆகிறத்துனால இந்த வைரஸ் வந்து நல்ல உயிரோடு இருந்து பரவுறதுக்கு ஏதுவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் வெயில் காலத்தில் இந்த லிப்பிட் ஃபேட் இருக்குல்ல இது அப்படியே உருகிறதுனால இந்த வைரஸ் வந்து இறந்து போயிடும் இந்த வைரஸ் பரவாதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் சயின்டிஃபிக்காக இன்னும் ரொம்ப ப்ரூவ் பண்ணணும் இதுக்கு சரி இருந்தாலும் நிறைய ஆர்டிக்கலில் நான் படித்த புக்கிலையும் ஆர்டிக்கல்லையும் இந்த முக்கியமான இந்த வெயில் காலத்தில் இது ரொம்ப குறைஞ்சி போயிடும் குளிர் காலத்தில் அதிகமாகிரும் பிகாஸ் இந்த எண்வளோ கவர் வந்து ஃபேட்டுனால செஞ்சதுனால இது கடினமாயிடும் குளூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் அப்படியே ஹார்டன் ஆயிரும் குளிர் காலத்தில் வெயிலில் கொண்டு வச்சிங்களா உருகிடும் அந்த மாதிரி இது ஆயிரும் வெயில் காலத்தில் ரொம்ப வர்றதுக்கு சான்ஸ் இல்லைன்னுங்கிறது அவங்க சொல்கிறாங்க இதை போக போக நம்ம பார்த்தா தான் இதை பற்றி கண்டுபிடிக்க முடியும் இப்போ இந்த குறைந்தபட்ச காலத்தில் இந்த நான்கு மாதத்தில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் நம்ம இந்த நம்பிக்கையில் இருக்கோம் ஆனால் ஆராய்ச்சி பூர்வமாக அது இன்னும் நிரூபிக்கப்படலை அப்படிங்கிறது தான் டாக்டருடைய கருத்தாக இருக்குது டாக்டர் இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு இப்போ அடுத்த குளிர்காலத்தில் மீண்டும் இந்த கொரோனா வைரஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா இந்த நோயை திரும்ப பரவுமா இல்லை அதுக்கேற்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம எடுக்கணும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலாம் எடுத்தாலும் இது வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது வர முடியாதுன்னு சொல்ல முடியாது இதுக்கு வேண்டிய தடுப்பு ஊசி கண்டுபிடிச்சிட்டாக்க இப்போ போலியோ வைரஸ் பார்த்திங்கன்னா இருபது வருஷம் நான் டிசிஹெச் படிக்கையில் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கை கால் விழுந்து போய் இருக்கும் அதுக்கு வந்து இம்யூனைசேஷன் வேக்சின் கண்டுபிடிச்சி அது கம்ப்ளீட்டாக இப்போ எராடிகேட் பண்ணிட்டாங்க அது மாதிரி இந்த நோய்க்கும் இப்போ வந்து கண்டு இது கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வேண்டி ஐப்போசி இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இதை பிரிவென்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படி கண்டுபிடிக்காட்டி இதனுடைய இதை போக போக நம்ம மானிட்டர் பண்ணி தான் இதை பற்றி சொல்ல முடியும் நிச்சயமா டாக்டர் அடுத்த கால இணைப்பில் இருக்காங்க வணக்கம் வணக்கம்மா லைனில் இருக்கீங்க டாக்டர்கிட்ட உங்களுடைய கேள்வியை கேளுங்க மதுராந்தகத்திலிருந்து மகாலட்சுமி சொல்லுங்கம்மா உங்களோட கேள்வி என்னன்னு சொல்லுங்கள்

இல்லைன்னா ஆல்கஹால் போட்டு கையை கழுவுறது அதை விட இந்த இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்தி இவங்க நல்ல கொஸ்டின் கேட்டாங்க ரொம்ப அருமையான கொஸ்டின் இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது இந்த இம்யூனிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னாக்க ஒன்று வந்து நல்லா தூங்கணும் செவன் டு எயிட் ஹவர்ஸ் நல்ல தூங்கணும் ரெண்டாவது மாடரேட் எக்ஸசைஸ் வாக்கிங் இப்போ வந்து வெளியே நீங்கள் ரோட்டில் நடமாட முடியாததுனால வீட்டுக்குள்ளேயோ இல்லைன்னா டெரஸ்லையோ வாக்கிங் போகுது நல்லாவது மூணாவது சத்துள்ள ஆகாரம் ஓகே ப்ரோட்டீன் டைட் சத்துள்ள ஆகாரம்னா வெறும் ப்ரோட்டீன் டைட் இருக்குல்ல கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் சத்து உள்ள ஆகாரத்தை எடுத்துக்கிறது நாலாவது ப்ராப்பர் ரெஸ்ட் எடுத்துக்கிறது அஞ்சாவது வாட்டர் நிறைய தண்ணி குடிக்கணும் இந்த மாதிரி இருந்துச்சுனாக்க இந்த இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம் ரெண்டு அடுத்தது இப்போ டயபெட்டிக் இருக்குது டயபெட்டிக்கு வேண்டிய மாத்திரையை ஒழுங்காக எடுத்துக்கணும் சில பேர் நமக்கு என்ன நமக்கு ஒரு சுகரே இல்லை அப்படின்ட்டு அந்த மாத்திரையை விட்டுருவாங்க அந்த மாதிரி இது பண்ண முடியாது அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன் இரத்த கருவி உள்ளவங்க ஒழுங்காக அந்த மாத்திரையை எடுத்துக்கிட்டு வரணும் அந்த மாதிரி எடுத்தால் இந்த டயட்டு ரெஸ்ட்டு இந்த மாதிரி இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கலாம் அப்படி அதிகரிச்சா இது குறை இந்த நோய் வர்றதுக்கு வர்றதை தடுப்பதற்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு நிச்சயமா அடுத்த காலர் உலந்துப்பட்டையில இருந்து லைன்ல இருக்காங்க வணக்கம் சார் லைன்ல இருக்கீங்க உங்களுடைய டிவி வால்யூமை குறைச்சிட்டு டாக்டர் கிட்ட உங்களுடைய கேள்வியை கேளுங்க சார் ஸ்டார்ட் பண்ணுங்க good evening சார் சொல்லுங்க சார் சார் வணக்கம் good evening ها good evening சார் சார் பையன கேக்குறாரு அறிக்கிள அந்த ஜிசி மாதிரி வரும் சார் அதுக்கு ம் அதனால என்னும் உள்ள சைல்டுக்கு இந்த கொரோனா பாதிப்பு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அக்ரவேட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு பட் நீங்க அந்த கொஸ்டின் கேட்கல இந்த வீசிங் உள்ள சைல்டுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கலாம் என்ன நீங்கள் ஐஸ் கோல்டு வாட்டர் ஐஸ் கோல்டு ட்ரிங்க்ஸு குழந்தைய வந்து மழையில் நினை விடாமல் பார்த்துக்கணும் அதே மாதிரி மற்ற வந்து கூல்டு ஐட்டம்ஸும் ரொம்ப சாப்பிடக்கூடாது டஸ்ட் இருக்க இடத்துக்கு ரொம்ப குழந்தையை விடக்கூடாது அடுத்து வந்து நியூவாக பெயிண்ட் எடுக்க அடிச்சிருக்க வீட்டுக்கு குழந்தைய கொண்டு போகக்கூடாது அது மாதிரி இதை கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணிங்கன்னா இது அதிகம் வராமல் இருக்கணும் வந்தால் அதை தடுப்புறதுக்கு இந்த எம்டிஐ மீட்டர் டோஸ் இன்ஹேலர்லாம் நிறையா வந்திருக்கு அதை யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக இதை தடுக்கிறதுக்கு பார்க்குறது வந்துச்சுன்னா நிறைய வந்துச்சுன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணி தான் நெம்லைசர் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இதுக்கு நீங்கள் கேட்குற இந்த கொஸ்டினுக்கு கொரோனாவுக்கும் சம்மந்தம் கிடையாது ஆனால் இந்த வந்து வீசிங் உள்ள செயலுக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு அதிகமாக இருக்கும் அதை நீங்கள் நல்லா பாதுகாப்பாக வச்சுங்க ஸோ அவங்க கொஞ்சம் வல்நரபுலாக இருப்பாங்க ஏற்கனவே நுறையில் பாதிப்பு இருக்குங்கிறது தான் வள்நரம்பிட்டு அதிகமாக இருக்கும் டாக்டர் இப்போ குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சுறுசுறுப்பாக விளையாடிகிட்டு இருக்கக்கூடியவங்க இந்த லாக்டவுன் பீரியட் இருபத்தி ஒரு நாள் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு பத்தொன்பது நாள்னு சொல்லும்போது இவங்க வெளியில் போய் விளையாடுறதுக்கு அனுமதிக்கலாமா அப்படி போயிட்டு வரும்போது எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் இது குழந்தைகள் வந்து நீங்கள் வந்து ரொம்ப வெளியே வந்து அனுமதிக்கிறதுங்கிறது ரொம்ப கொஞ்சம் ரெஸ்ட்ரிக் பண்ணி தான் வச்சுக்கணும் வீட்டுக்குள்ளேயே வச்சு விளையாட நல்லது அவங்களுக்கு வந்து மாஸ்க்கு அது மாதிரி போட்டு அவங்க வச்ச எல்லாம் எடுத்துருவாங்க அதனால் அம்மா வந்து வச்சு குழந்தைய வச்சுக்கிட்டு இது பண்ணுறது டாய்ஸ் கொடுத்து வீட்டுக்குள்ளேயே விளையாட விடுறது அது மியூசிக் கேட்குறது சின்ன சின்ன எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறது இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் அதுக்கு குழந்தைகளுக்கு சொல்லி கொடு படிக்க புக்ஸ் கொடுத்து படிக்க சொல்கிறது இதெல்லாம் செய்ய சொல்லலாம் அதே மாதிரி குழந்தை வெளியே போயிட்டு வந்தால் குழந்தை ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்துச்சுனாக்க அவங்களுக்கு வந்து கையை கால்லாம் வாஷ் பண்ணி விடலாம் சோப் சொல்யூஷன் போட்டு இல்லைன்னா ஆல்கஹால் போட்டு வாஷ் பண்ணலாம் ரெண்டாவது குழந்தைகளுக்கு பக்கத்தில் பெரியவங்க போய் இன்னும் தும்முறது அது வந்து இருமுறது அதெல்லாம் செய்ய அந்த மாதிரி செய்யக்கூடாது மூணாவது அவங்க யூஸ் பண்ணுற டாய்ஸு இந்த மாதிரி ஏசிம்டமேட்டிக் சிம்டமேட்டிக் பேஷண்ட் ஏதாச்சும் இருந்தால் அந்த டாய்ஸை வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடோ ஒன் பர்சன்ட் சோடியம் ஐப்போக்ளோரைடு இல்லைன்னா ஆல்கஹால் சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சண்ட்டை போட்டு ஒரு நாளைக்கு மூணு நாலு தடவை அதை க்ளீனாக வாஷ் பண்ணி அதுக்கு பிறகு அதை விளையாட விடுறது நல்லது நன்றி டாக்டர் டாக்டர் இப்போ ஹோம் குவாரண்டைனில் ஒரு பேஷண்ட் இருக்காங்க கொரோனாவுக்கான அறிகுறி இருக்குது ஹோம் குவாரண்டைனில் ஒரு பேஷண்ட் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களை எந்த மாதிரியான வீட்டில் எப்படி எப்படி நம்ம அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதோ இல்லை எப்படிப்பட்ட கையாளுவது எப்படி பண்ணணும் டாக்டர் கோவா ஹோம் குவாரண்டைனில் ஒரு பேஷண்ட் இருந்துச்சுனாக்க அவங்க ஃபீவர் ஜுரம் வேறு எதுவும் இல்லை ஒன்றுமே இது வந்து மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படாமல் இருக்குனாக்க அவங்கள வந்து செப்பரேட் ரூமில் தான் வைக்கணும் செப்பரேட் ஒரு ரூமில் வச்சு நல்ல வெல் வென்டிலேட்டட் ரூமாக இருக்கணும் ஏர் ஏரேஷன் உள்ள ரூமாக இருக்கணும் அந்த ரூமில் வந்து வந்து வீட்டில் உள்ள யாராச்சும் ஒருத்தங்க தான் அவங்களுக்கு வேண்டிய எல்லா நெசசரி திங்ஸு அவங்க இப்போ ட்ரக்ஸ் கொடுக்கறது இல்லைன்னா வாஷ் பண்ணுற இது அவங்களே அந்த அவங்க துணியே அந்த அவங்களே தான் வாஷ் பண்ணிக்கணும் ரெண்டாவது அந்த ஃப்ளோரை ஒன் பர்சன்ட் சோடியம் ஐப்போக்ளோரை போட்டு அதை நல்லா க கழுவணும் அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் இது பெட்ஷீட்டு இதெல்லாம் வந்து எல்லோரும் அதை ஹேண்டில் பண்ணக்கூடாது ரெண்டாவது மூணாவது முக்கியமான விஷயம் அவங்க வந்து மாஸ்க் போட்டுக்கணும் அதே மாதிரி அவங்களுக்கு சேவை செய்கிறவங்களும் மாஸ்க் போட்டுக்கணும் அதை போட்டுக்கிட்டு இருந்தாக்க மற்றவங்களுக்கு வந்து பரவலதிகே ரொம்ப சான்சஸ் குறையறாரு. நிச்சயமா அடுத்த நேயர் லைன்ல இருக்காரு. लक्ष्मीபுரத்துல இருந்து திரு தினகரன் அவர்கள். வணக்கம் தினகரன். சார் வணக்கம் லைன்ல இருக்கீங்க. டாக்டர் டவுன் கேள்வியை கேள்வி கேளுங்க. சார் மருந்து கண் புடிச்சதாங்களா? இது இருக்காங்க சார். சரி. இமா இதுக்கு மருந்து வந்து இன்னும் கண்டுபிடிக்கலாமா? சின்ன சில மருந்துகளை சொல்றாங்க. அது இந்த வைரஸுக்கு எதிர்ப்பாக அது இது எதிர்த்து வேலை செய்யணும்னா இன்னும் சயின்டிஃபிக்காக விஞ்ஞான அறிவு விஞ்ஞானபூர்வமாக கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கலை அதனால் நீங்கள் மருந்து கண்டுபிடிச்சாச்சும் மருந்து கண்டுபிடிச்சாச்சு எல்லாத்துக்கு சொல்லிகிட்ருக்காதிங்க இதுக்கு மெயினாக வந்து இந்த மாதிரி குவாரண்டைன் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது மாஸ்க் கட்டிக்கிறது கை காலை கழுவுறது சோப்பு போட்டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் சோப்பு சொல்யூஷன் போட்டால் ஃபார்ட்டி செகண்ட் ஆல்கஹால் போட்டால் இருபது நிமிஷம் கையை வாஷ் பண்ணணும் வீட்டுக்கு வெளியே போயிட்டு வந்தாலும் சாப்பிட்றதுக்கு முந்தியும் வேறு ஏதாச்சும் பொருளை தொட்டாலும் நீங்கள் இதை போ இந்த ஆல்கஹால் இல்லைனாக்கா வந்து சோப் சொல்யூஷனை போட்டு கழுவிட்டு சுத்தமாக வீட்டை வச்சுக்கணும் அப்படி தான் இதை ப்ரூவன் பண்ண முடியும் இதுக்கு வந்து எந்த மருந்தும் இன்னும் கண்டுபிடிக்கலை ரொம்ப தெளிவாக சொன்னீங்க டாக்டர் எங்களுடைய அழைப்பு ஏற்று நிலையத்திற்கு வந்து நேரிலுடைய அனைத்து கேள்விகளுக்கும் தெளிவான பதில் சொன்னமைக்கு மிக்க நன்றி டாக்டர் நன்றி நேர்களே இன்றைய புதிய வெளிச்சம் நிகழ்ச்சியின் கொரோனா மருத்துவரை கேளுங்கள் பகுதியில் குழந்தைகள் நல மருத்துவர் சொல்லிய கருத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்